சைடு கூட உள்ள வந்து நின்றுட்டேன் இங்க வர வேணாம்னு சொல்றேன். அதே மாதிரி நீங்க அதாவது வந்து த்ரோ பண்ணும்போது என்கரேஜ் பண்ற மாதிரி சவுண்ட் பண்ணீங்கன்னா கூட அவங்க ரீ இது கேட்டாங்கன்னா நான் திரும்ப கொடுக்கதான் செய்வேன். போறாங்க இன்னொருத்தவங்க அதே மாதிரி அருட்டி கௌரி நீங்களாம் வந்து உள்ளதான் இருக்கீங்க. ஓகே, யாராவது சவுண்ட் போடுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இங்கே கூட டிஸ்டர்ப் பண்ணாம அங்கேயே கத்துறது தெரிஞ்சுச்சுன்னா தயவுசெய்து அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. ஓகேதான். அதே மாதிரி அடுத்தடுத்த லிஸ்ட் எல்லாம் இதே மாதிரி நாலு பேர் நிக்க வச்சு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டுலாம் வச்சுட்டு எல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் செட் பர்சன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் அதுக்காக தான் சொன்னேன். என்ன அப்படின்னா விளையாடுற பர்சன்ஸ் எல்லாம் இங்கே நின்றுட்டாங்க அப்படின்னா ஒரு செட்டு முடிச்சவங்க அடுத்த செட் வந்து நின்றுடுவாங்க. அவங்க மாடு உங்களுக்கே தெரியும்ல, நான் சொல்லணும்னு தேவையில்லை. அதே மாதிரி தப்பாவும் வராதிங்க, ஏன்னா என்னை விட மற்றவங்களாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு டீம்ல என்னென்ன ஆடுறதுன்னு. ஸோ தப்பாக வந்தீங்கன்னா அதை வேற சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடுறதுலாம் வராதிங்க. முதல் எல்லா டீம்லேயும் யாருக்குமே வந்துட்டாங்களா போயிடலாம். அது நீங்க டவுட்டா இருந்துச்சுன்னா அவசரப்பட்டுலாம் நீங்க உள்ள வரவே கூடாது. அதை நான் சொல்லிட்டேன் முன்னாடி அவங்க டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ம், பண்ணலாம். நீ உங்களுக்கு ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்16.
Thank you.
I mean,
பொண்ணு Well,
கஷ்டப்படுறதுன்னு